இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணி ஹீஸ் டிவி சீரிஸ்ல 4வது சீசன்ல 5வது எபிசோட ஏற்கனவே பார்த்துட்டோம். 6வது எபிசோட இப்ப நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட எண்டிங் எங்க முடிஞ்சதுன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம நைரோபிய அவளுக்கு பின்னாடியே அவளுக்கே தெரியாம ஏசி வெண்டிலேட்டர் வழியா எகிரி குதிச்சு நைரோபிய புடிச்சிட்டான். ஏற்கனவே 2 தடவை இவளை கொலசனையை ட்ரை பண்ணிருக்கான். இது 3வது தடவை. இந்த இடத்துல தான் போன பாட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்சது. இப்போ அந்த இடத்துல இருந்தே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நைரோபிய புடிச்சாச்சு. அப்ப நடந்த சண்டையில துப்பாக்கி சூடு சத்தம் கேட்க இந்த பக்கத்துல நம்ம பசங்க ரெண்டு டீமா பிரியறாங்க. ஒரு டீம் எங்க போகுது? நைரோபியை காப்பாத்துறக்காக அந்த பக்கம் போகுது. இன்னொரு டீம் என்ன பண்ணுதுன்னா, இங்க அந்த ஏசி வெண்டிலேட்டர் எந்த வெண்டிலேட்டர் வழியா அந்த மொட்டை போனானோ அதே வெண்டிலேட்டர் வழியா ஒரு ஆளா உள்ள அனுப்புறாங்க. டென்வரும் ரியோவும் வெண்டிலேட்டருக்குள்ள போறாங்க, அடுத்தடுத்து போறானுங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல பாருங்க, நைரோபியோட கழுத்தையே பிடிச்சு நெரிச்சு கொல்ல பார்க்க அதே நேரம் நைரோபி அப்படி கஷ்டமான நிலைமையில கூட போராடிக்கிட்டு இருக்க இந்த பக்கத்துல நம்ம பசங்க எல்லாம் அந்த கதவை திறக்க பார்க்க அதுக்குள்ள மொட்டை சுதாரிச்சு அப்படியே நம்ம நைரோபியை இழுத்துட்டு போய் அந்த கதவுல முட்டை வைக்கிறான். அதோட இல்லாம அந்த கதவுக்கு சென்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுலயே புல்லட்ட போட்டு டபடபடபடபடபடன்னு சுட்டு ஒரு தலை போற ரேஞ்சுக்கு ஓட்டைய போட்டுட்டு நம்ம நைரோபியோட தலைய புடிச்சு கதவுக்கு அந்த பக்கத்துல தள்ளறான். அப்புறம் நம்ம நைரோபியோட ரெண்டு கையோடையும் அந்த கையும் உடம்பும் ஒட்டும் பாத்தீங்களா, அந்த முட்டிலேயே நங்கு நங்கு நங்குன்னு குத்தி ரெண்டு பக்கத்துலயே ஒரு ஆணி அடிச்சு அந்த ஆணியில நைரோபியோட ரெண்டு கையையும் கட்டி வைக்கிறாங்க. கதவோட சேர்த்து இப்ப நைரோபி கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கா கதறா. அதே நேரம் நம்ம மொட்டை சாரி நம்ம பெரிய தாடிக்கார வந்து அவன் எந்த பக்கம் நிக்கிறான் அப்படிங்கறத சைகையிலே கேட்க அவளும் சைகையில பழைய சீனை காமிக்கிறாங்க. இங்க நைரோபி என்ன சொல்றா தெரியுமா, இங்க கொள்ளையடிக்கிறதா ஒண்ணு சேர்ந்த இந்த கூட்டம் தான் அவளுக்கு சொந்தம் இருக்கிறதா. ஃபேமிலி யாரு யாராவது கேட்டாங்கன்னா இவகிட்ட போய் உன்னோட ஃபேமிலி யாரு என்னன்னு கேட்டாங்கன்னா இங்க இருக்கிறவங்க தான் நான் கை காமிக்க முடியும், இவங்களை தவிர எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுறா. எனக்கு என்ன தெரியல, இப்ப இந்த ரீசன்ட் டேஸா எனக்கு அம்மா வாங்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு நாயை வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு குடும்பமா ஒரு வீடா அழகா ஒரு குட்டி வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறதா சொல்றா. அதுலயும் குறிப்பா நம்ம ப்ரொஃபஸரை பார்த்து என் குழந்தைக்கு நீங்க அப்பாவா இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. தப்பா நினைச்சுக்காதீங்க, காதல் கீதல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க நல்ல ஜீனியஸ், நானும் தான். இப்படி ரெண்டு ஜீனியஸோட ஜீனும் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு பறக்க போறக்குள்ள எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா இருப்பான். அதுக்காக தான் கேக்குறேன், உங்க டிஎன்ஏ தானே கொடுப்பீங்களா, என் கூட ஒண்ணு மணி நேரம் எனக்கு குழந்தை பத்து கொடுப்பீங்களா அப்படின்னு பச்சையா கேக்குறா. உன் ஐடியா எல்லாம் நல்லா இருக்கு, என்ன பத்தி வேற உயர்வா நினைக்கிற, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா அது நடக்காது அப்படிங்கிற. சரி அப்படி இப்படிலாம் இருக்க வேண்டாம், எனக்கு உன்னோட ஸ்பெர்ம மட்டும் டொனேட் பண்ணா போதும் அப்படின்னு கேக்குறா. யோ என்னையா சொல்ற, நீதாயா சொன்ன நம்ம டீம்ல யாருக்காவது ஏதாவது வேணும்னா கண்டிப்பா பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் சொல்லிருக்கா இல்லையா, இப்ப நான் ஒரு ஹெல்ப் கேக்குறேன், எனக்காக இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறேன், உன்ன நான் கல்யாணம் பண்ண சொல்லல, என்ன காதலிக்க சொல்லல, உன் ஸ்பெர்ம மட்டும் எனக்கு டொனேட் பண்ண தானே சொன்னேன், இத கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கோமா போக நம்ம ப்ரொஃபசர் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. ஏன்னா அந்த பேங்க் கொள்ளையில எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களா நம்ம நைரோபி கிட்ட கேட்டிருப்பாரு, ரிஸ்கான விஷயங்களை நைரோபி பண்றேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. அவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயத்தெல்லாம் நீ எனக்காக பண்ணும்போது உனக்காக இந்த சின்ன விஷயம் நான் பண்ண மாட்டேனா, நான் டொனேட் பண்ண ரெடி, என் ஸ்பெர்ம உனக்கு டொனேட் பண்றேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். உடனே பயங்கரமா குஷி ஆயிட்டு நம்ம நைரோபி போய் ப்ரொஃபசரை கட்டி பிடிக்கிறான். நல்ல கருத்தரிப்பு மையமா சென்னையில பாத்தீங்கன்னா மூளைக்கு மூளை தெருக்கு தெரு முளைச்சு கிடக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியே ஏதாவது ஒரு சூப்பரான கருத்தரிப்பு மையத்துக்கு போனோம், நான் அம்மாவை போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சம குஷியில இருக்கா. அப்படியே இப்ப ரியாலிட்டிக்கு வருவோம். ரொம்ப வலிக்குதா அப்படின்னு நம்ம பசங்க நைரோபிட்ட கேட்டா, இவளுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வலிக்கும் சொல்லி வலிக்காக மருந்து ஆல்ரெடி ஊத்தி இருப்பாங்க, ஊசியில போட்டிருப்பாங்க வலி மறுத்து போற மாதிரி ஊசி, அது போட்டிருக்கனால எனக்கு வலி ஒண்ணு பெருசா இல்ல அப்படின்னு நம்ம நைரோபி சொல்றா. டோக்கியோ எங்க அப்படின்னு கேட்டா, அந்த மொட்டை தான் இன்னும் பிடிச்சு வச்சிருக்கான், நம்ம இன்னும் டோக்கியோவை கண்டுபிடிக்கல அப்படின்னு பேசுறாங்க. அதே நேரம் மேல அந்த வெண்டிலேட்டர் வழியா நம்ம பசங்க வராங்க இல்ல, அப்ப லைட்டா ஏதோ சத்தம் கேட்க இவன் கண்டுபிடிச்சிட்டான், அதையும் மேலதான் பசங்க இருக்காங்க கண்டுபிடிச்சானோ என்னவோ, போய் டப்புனு ஏதோ ஒரு கண்ணாடியா உடைக்கிறான். பசங்க கரெக்டா அவன் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள இறங்குறதுக்கு ரெடியா இருக்கானுங்க, கதவை திறக்கறக்காக ரெடியா இருக்காங்க. அதே நேரம் இங்க அந்த மொட்டை இருக்கான்ல அவன் பாரு, ஒரு கண்ணாடியை உடைச்சு அந்த கண்ணாடி துண்டை எடுத்துட்டு போய் அது வழியா மேல அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அவங்க இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சுட்டுத்தல ஆரம்பிக்கிறான். ஓடு ஓடு ஓடுன்னு அந்த வெண்டிலேட்டர் அந்த ஏசி வெண்டிலேட்டர்லயே அவங்க உருண்டு உருண்டு ஓடுறானுங்க, தனித்தனியா பிரியறானுங்க. பயங்கர வில்லத்தனமா இருக்காங்க மொட்டை. இந்த மாதிரி வில்லத்தனத்தோட புத்திசாலித்தனத்தோட ஒரு வில்லனை நான் பார்த்ததே இல்லைங்க. அதே நேரம் இங்க நம்ம மாட்டினு உன்னால இங்க இருந்து தப்பிக்க போகவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை திட்ட, யாரா சொன்னா நான் தப்பிக்க ட்ரை பண்றேன்னு, தப்பிக்க ட்ரை பண்ணிருந்தா என் நேரம் நான் வெளியே போயிருப்பேன்டா, என்னோட அல்டிமேட் கோலே உங்க எல்லாருமே போட்டு தள்ளுறதா அப்படின்னு சொல்றான் நம்ம மொட்டை. இங்க வச்சு நைரோபி என்ன சொல்றானா, எனக்காக எதை யோசிக்காதீங்க, அவனுக்கு நல்ல
நல்லா தெரியும் அவ என்ன கொன்னுட்டா நீங்க உள்ள புகுந்து அவனை கொன்னுடுவீங்கன்னு தெரியும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த மொட்டை உயிரோட இருக்க முடியுங்கிறதும் அவனுக்கு தெரியும். சோ அவன் என்ன கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம பசங்கிட்ட சொல்லி ஏதாவது யோசிங்க ஐடியா பண்ணுங்கன்னு இவ ஐடியா கொடுக்குறான். அதுக்குள்ள அந்த மொட்டை கொஞ்சம் உசாராயி அவன் என்ன பண்ண தெரியுமா, யார் யாரு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெளிவா தெரியணும், அதுக்காக எல்லா பேருமே உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டை பாடுங்க, அந்த பாட்டை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பாடணும், அப்படி பாடலைனா யாராவது ஒருத்தர் பாடலைனா ஒரு புல்லட்டை நைரோபி உடம்புல இறக்குவேன், ரெண்டு பேர் பாடலைனா ரெண்டு புல்லட்டை உள்ள இறக்குவேன், அவளை கொடுமைப்படுத்தி சாகடிப்பேன், ஒழுங்கா எல்லாரும் பாடுங்கடா அப்படின்னு சொல்ல நம்ம பசங்களும் அவளோட உசுருக்காக பாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நைரோபி உட்பட எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மொட்டையும் அதே பாட்டை பாடுறான், இப்படி தண்டா பாட்டு பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் படுறாங்க. வில்லத்தனத்தோட உச்சம் இது. அதே நேரம் அடபட்ட நிலைமையில நம்ம டோக்கியோ காமிக்கிறானுங்க. ப்ரொஃபசர் அந்த பக்கம் என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு பக்கம் டோக்கியோ பிரச்சனை, இன்னொரு பக்கம் நைரோபிக்கு பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி இவனோட டார்லிங் வேற போலீஸோட பிடியில இருக்கா, அதனால என்னால எதையுமே தெளிவா யோசிக்கவே முடியல. போன கொள்ளையப்போ யாரு கூடயுமே பெருசா பழக்கம் இல்ல, எல்லாருக்குமே ஒரு சிட்டியோட பேரை வச்சு ரொம்ப தெளிவா அவனால யோசிக்க முடிஞ்சது, பர்சனல் ஃபீலிங்ஸ் வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. பட் இந்த தடவை என்ன ஆகுதுன்னா, இந்த கேங்ல இருக்க ரெண்டு பேரோட இவன் பிள்ளைய பத்துக்க போறான். ஒன்னு நைரோபிக்கு ஸ்பேமா டொனேட் பண்ணி கொடுக்கறதா ஆயிருக்கனே சொல்லியிருக்கான், அது ஒண்ணுனா இன்னொரு பக்கம் அந்த டாலிங்க பொண்டாட்டி ஆக போறவ. சோ இப்படி ரொம்ப நெருக்கமானவங்கெல்லாம் இப்ப ஒரு பிடியில மாட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம ப்ரொஃபசர் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அப்படி இருந்து கூட யோசிடா 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 அப்படின்னு சொல்ல 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 அவர் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் பிடிக்கிறாரு, இந்த மொட்டை இவ்வளவு திமுறா தைரியமா பிஹேவ் பண்றானா, அப்ப என்ன காரணம்னா இந்த கஜானாக்குள்ள ஏதோ ஒரு ரூம்ல அவன் சேஃபா ஒளிஞ்சுக்க முடியும்னு நம்புறான். இப்ப இவன் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த யாருக்குமே தெரியாத அந்த பேனிக் ரூம்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள போய் இவன் ஒளிஞ்சுக்கிறோம். கரெக்டா, இப்போ அந்த ரூம கண்டுபிடிச்சிட்டா இவனால இங்க இருந்து வெளியே போக முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி இவனை மாட்ட வைக்க முடியும். சோ ரூம கண்டுபிடிக்கிறது தான் பீரியாரிட்டி அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிறான். அடுத்து என்ன யோசிக்கிறானா, இப்படி ஒரு பேனிக் ரூம இந்த கஜானாக்குள்ள வைக்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரூம்ல வைப்பாங்க. இந்த கஜானா இந்த பில்டிங்க பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானதுனா எது அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருக்க சொல்றான், தங்கம் தான் முக்கியம். அப்போ தங்க இருக்கிற அந்த ரூம்ல வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, பேனிக் ரூம் அப்படிங்கிறது வெறும் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்காது, உசுர பாதுகாக்கிறதுக்காக இருக்கும். சோ இந்த பில்டிங்ல இருக்கிற முக்கியமான உசுறு யாரு அப்படின்னு பார்த்தா அந்த கவர்னரோட உசுறு தான் ரொம்ப முக்கியம். அப்போ கவர்னர் ரூம்ல தான் அந்த பேனிக் ரூம் இருக்கும் அப்படிங்கிற மொத கெஸ்ஸிங். அடுத்து அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து பாத்துக்கிட்டே இருப்பான். பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பாத்ரூம் ஒட்டினாப்ல இருக்கு பாத்தீங்கன்னா ரூம், அந்த ரூமோட சைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது, மித்த ரூம விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப இவன் கெஸ் பண்ணிடுறான், இவனோட கெஸ் என்னன்னா அந்த ரூம் ஒட்டினாப்ல இருக்குது பாத்ரூம். சோ அந்த பாத்ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கும் நடுவுல தான் இந்த பேனிக் ரூம் இருக்கணும். ப்ளூ பிரிண்ட்ல அப்படி ஒரு ரூம் இருக்கிறதையே மறைச்சு மெஷர்மெண்ட் எல்லாம் அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கானுங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த பக்கம் நம்ம மார்ட்டின் கிட்ட சொல்றான், எதுக்கு நீ ஆமா இல்லன்னா பதில் சொல்லாத, நான் சொல்றத மட்டும் கேளு, கவர்னர் ரூம்ல அந்த பாத்ரூம்ல தான் பேனிக் ரூம் இருக்கு, போ டோக்கியோவை காப்பாத்து, அந்த ரூம் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கோ அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாருங்க. செமையா தாறுமாற இருக்கும் இந்த சீனு. அதே நேரம் அந்த பக்கத்துல பனைய கைதிகள்ல நம்ம பந்தா கேஸ் அந்த பழைய பேங்க் மேனேஜர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் என்ன சொல்றான், கவர்னர் கிட்ட நீ நான் இந்த டீம்லயே ஹீரோ, நம்ம ரெண்டு பேருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், அவங்க ஏதோ பிரச்சனை இருக்காங்க, இந்த சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், எதுக்கு ஒருத்தர் கையில துப்பாக்கி கூட இருக்கா பாத்தீங்களா, அவனோட துப்பாக்கியை பிடிங்கிட்டா போதும் நம்ம இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், அப்படி இப்படின்னு ஒரு அட்வென்ச்சர் பிளான போட நம்ம கவர்னர் டே முடிட்டு உட்காரு அப்படிங்கிறாப்ல அவரு, அப்படி எல்லாம் விட முடியாது, நீ கவர்னரா இல்ல சாதாரண பனைய கைதி மாதிரி ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ற, கோழையா இருக்காதரா, வீரமா இருடா, கோழையா உசுரோட இருக்கிறத விட வீரத்தோட செத்து போறதுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயிசம் பேச கவர்னர் காண்டாயிராரு. அப்படியே திரும்பி அவனை பார்த்து என் மனசுல ஒண்ணு நினைக்கிறேன். சத்தம் கேக்குது, நம்ம இதுதான் சான்ஸ், நம்ம உள்ள போனும் அப்படின்னு நம்ம பிரெக்னன்ட் லேடி அப்புறம் நம்ம சோடா போட்ட இன்ஸ்பெக்டர் உயரதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்க, உயரதிகாரி இல்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த துப்பாக்கி சுண்டு அவங்க சுட்டு வரல, நம்ம மொட்டை தான் உள்ள இருக்கான், பேனிக் ரூம் அவன் கண்ட்ரோல் எடுத்துட்டான், நிறைய ஆர்ம்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, பாம்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, அதை வச்சு அவன் தான் விளையாண்டுகிட்டு இருக்கான், அவனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம உயரதிகாரி சொல்றாரு. யோ உயரதிகாரி, உன்னோட பாலிடிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியுதியா, ஒருவேளை அவன் எல்லாம் நீட்டா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு எல்லாரையும் தூக்கிட்டானா அந்த பெருமையை நீ எடுத்துப்ப, இல்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுது உள்ள நாலஞ்சு பனைய கைதிகள் வந்து சாகடிக்கப்பட்டுறாங்க, இல்லனா அங்க இருக்கிற போலீஸ் செக்யூரிட்டில யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னு பிரச்சனை பெருசாச்சுன்னா நான் அவங்க கிட்ட எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா அந்த பையன் ஏன் பேச்ச கேட்காம அந்த மொட்டை தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டுருவேன், செமையா ஸ்கெட்ச் போடுறடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரகன் லெடி பேசுறாங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ப்ரொஃபசர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் அந்த பிளான் சொதப்பிச்சு எங்க நம்ம தப்பு பண்ணோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல, அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு யோசிச்சோம்னா உங்களுக்கு நல்லா ரத்த ஓட்ட வரும், இன்னும் நல்லா யோசிக்க முடியும், பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஐடியா கிடைக்க நான் சொல்றேன் அப்படிங்கிற அவன். அதே
நேரம் அந்த பக்கத்துல பணைய கைதிகள்ல இந்த பந்தா பேங்க் மேனேஜர் காலியா அவன் பேசிட்டு இருக்கிற மேட்டர் அங்க நசமா ஒருத்தி இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க கேட்டுக்கிட்டே உன்னை பார்த்தா ஹீரோ ஒரு ஹீரோயிசம் பண்ற மாதிரி தெரியுது, எங்களை ஒன்னாலதான் காப்பாத்த முடியும், உனக்கு என்னோட ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் எடுத்து கொடுக்குறா. யாரோட போன் தெரியுதா? இந்த போன் தான் நம்ம பிரகடன் லேடி நைரோபி கிட்ட பேரம் பேசுறதுக்காக வெளியே இருந்த அந்த டெட்டி பியரோட உள்ளனுச்ச போன். அந்த போனை வாங்கி வச்சுக்கிறான். என்னமோ இங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்க ஒருத்தவங்க இருக்கான் பாத்தீங்களா, கையில துப்பாக்கி வச்சுட்டு உங்களை பாத்துக்கிறவன். அவன் வந்து என்ன நடக்குதுங்க, ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா, ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அதே நேரம் இவங்களுக்குள்ள நம்மளோட ஸ்பை ஒருத்தி இருக்கா இல்லையா, அவன் எந்திரிச்சு நான் பாத்ரூம் போனோம் உடனே போனோம் அப்படிங்கிற. ஆனா இங்க இவங்களை பாத்துக்கிட்டு இருக்கிற மேற்பார்வை பாத்துட்டு இருக்கிறவன் வந்து இந்த ஸ்பை இவனோட டீம் சேர்ந்தவங்க தான், நம்ம ப்ரொஃபஸரோட கொள்ளடிக்கிற டீம் தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா. அதனால அவன் யாரும் பாத்ரூம் போக கூடாது, மூடிட்டு உட்காரு அப்படின்னு திட்டுறான். என்ன பண்ணணும் தெரியாம இவளும் முழிக்கிறா. ஆக்சுவலா இங்க அந்த மொபைல் அவங்க மாத்திக்கிட்டாங்க பாத்தீங்களா, அந்த மேட்டரை இவ கவனிக்கவே இல்ல போல. மறுபடியுமே எனக்கு பாத்ரூம் வருது நான் உடனே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேச்சையே கேட்காம டப்புன்னு எந்திரிச்சு ஓடுறா, பாத்ரூம் பக்கம் ஓடுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து முது முதன் கீழே இறங்கி போறா. அந்த கேப்புக்குள்ள இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த பந்தா பேங்க் மேனேஜர் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான், அவன் கையில இருந்த அந்த போனை என்ன எப்பவுமே சந்தேகப்படுவாங்க, என்கிட்ட அந்த போன் இருக்கான்னு எப்ப வேணாலும் வந்து விசாரிப்பாங்க, செக் பண்ணுவாங்க, இருக்கு சேஃப், சோடாபட்டி இந்த நீயே இந்த போனை ஒளி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோடாபட்டி கிட்ட அந்த போனை கொடுக்குறா. அந்த குண்டே சோடாபட்டி அந்த போனை வாங்கி வச்சுக்கிறா. அதே நேரம் கீழே நடக்குதுன்னு பாருங்க. கீழே போனா பாத்தீங்களா, ஆம்பளையா இருந்து பொம்பளையா மாதிரி இருக்கா இல்லையா, நம்ம டென்வரோட கசின். அவங்க என்ன பண்றாங்க, இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எனக்கு எதுவுமே சரியா படல, எனக்கு கண்ணு கண்டிப்பா வேணும், கண்ணு கொடுங்க, எங்க டென்வர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான அப்படின்னு கேட்க, ஆமாங்கிற ஐயவங்க எனக்கு கண்ணு கொடுத்தே ஆனும் ஒத்த கால நினைக்க, அவனும் நம்ம மாட்டிட வர வழி இல்லாம கண்ணை கொடுத்துறா. அந்த கண்ணை எடுத்து வச்சு ஒளிய வச்சுக்கிட்டு மறுபடியும் அவ இருந்த இடத்துக்கே போறா. அவளை கூட்டிட்டு வந்து மறுபடியும் கீழே போயிடுவேன். நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் உன்னோட பிஹேவியர்ல மாற்றம் தெரியுது.
என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ப்ரொஃபசர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. பாக்ஸிங் சமையா குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காப்ல. இப்படி ஏதாவது ட்ரை பண்ணா அவருக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அவர் அந்த மாதிரி பாக்ஸிங்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே யோசிக்கவும் செய்யறாரு. டப்புனு எக்ஸசைஸ் நிப்பாட்டுறாப்ல, ஏதோ ஐடியா கிளிக் ஆன மாதிரி தெரியுது. போன் பண்றாரு, பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த ஹேக்கிங் டீமுக்கு கால் பண்றாரு. என்ன கேக்குறாருன்னா, சம்மந்தம் இல்லாத ஒரு மேட்டர் கேக்குறாங்க. நம்ம ரியோவை எங்கேயோ இருந்து ஒரு பிளைட்ல கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பிளைட் வந்த ரூட் என்ன, அந்த பிளைட் எங்கெல்லாம் சுத்துச்சு, இந்த எல்லா மேட்டருமே எனக்கு வேணும்னு சம்மந்தமே இல்லாத ஒரு மேட்டர் கேக்குறாரு. எதுக்குன்னு தெரியல. அதே நேரம் இந்த பக்கத்துல அந்த பனைய கைதிகள்ல நம்ம சோடாப்பட்டு கிட்ட போன் இருக்கு, அந்த போன்ல சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா கிடைக்குதுன்னு. அதுல டயல்ல ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் யாரோட நம்பர் நினைக்கிறீங்க? அந்த போலீஸ்கார கூடாரத்துக்கு இருக்கலையா, அந்த கூடாரத்துக்கு போற நம்பர். அந்த நம்பருக்கு கால போடு அப்படின்னு சொல்ல கால் வருது. இந்த பக்கம் போலீஸ் கூடாரத்துல இருக்கிறவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நைரோபிக்கு நம்ம கொடுத்த போன்ல இருந்து கால் வருது அப்படின்னு சொல்றாங்க. கால் அட்டர்மான போனா அதுக்குள்ள நம்ம சோடாப்பட்டி காலை கட் பண்ணிடுறான். சோடாப்பட்டிக்கு பயங்கரமா தெம்புட்டு, நீ செவன் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், போனை ஆன் பண்ணி விடு, கால் பண்ணி விடு, காலை கட் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு என்கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி நம்ம அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறான். நம்ம சோடாப்பட்டி ஒத்துக்கிறா. கால் போயிடுது. இந்த பந்தா பேங்க் மேனேஜர் பேச ஆரம்பிக்கிறான். பணைய கைதிகள் எல்லாரும் சேஃபா இருக்கும், ஹால்ல எங்களை உட்கார வச்சிருக்கானுங்க, அந்த மொட்டையை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் போயிட்டாங்க, ஒரே ஒரு பொடிப்பையை மட்டும்தான் கையில துப்பாக்கி வச்சுட்டு எங்களை செக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது சரியான தருணம். போலீஸ் உள்ள வந்து அட்டாக் பண்ணி எங்க பணைய கைதிகள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு காப்பாத்திட்டு கூட்டிட்டு போறதுக்கு வாங்க, இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த பந்தா கேஸ் பேசுறான். பிரகன் லேடியும் உள்ள போனோம், கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னா நம்ம உயரதிகாரி முடியாது, பிரசிடென்ட் இனிமே ஆயுதங்களோட அங்க சண்டை நடக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால அபிஷியலா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு, கையை விரிச்சிறாரு. அதே நேரம் இந்த பக்கத்துல என்னடா ஓவரா குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம சோடாப்பட்டி பயத்துல அவங்க கிட்ட இருந்து அந்த போனை கொண்டு போய் மறுபடியும் நம்ம பந்தா பேங்க் மேனேஜர்டே கொடுத்துற. இப்ப போன் பேங்க் மேனேஜர் கிட்ட இருக்கு. அதுக்குள்ள இவன் இவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா குசு குசுன்னு பேசிட்டு தான் இருப்பான்னு சொல்லி ஸ்கூல்ல காலேஜ்ல பண்ற மாதிரி நம்ம சோடாப்பட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிட்டு போய் முன்னாடி உட்கார வைக்கிறான். நம்ம ஸ்பை இருக்கா பாத்தீங்களா, அவளோட பக்கத்துல உட்கார வைக்கிறான். அதுக்குள்ள நம்ம உயரதிகாரி என்னன்னு தெரியல, சரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தா எதுக்கு மிஸ் பண்ணுவானே, அட்டாக்கு தயாரா இருங்க, உள்ள போறோம், பணைய கைது எல்லாத்தையும் தூக்குறோம் அப்படின்னு உயரதிகாரியும் சொல்லிடுறாரு. பசங்க ரெடி ஆயிடறானுங்க. ஏற்கனவே உள்ள போய் ஜட்டியோட உட்கார வைக்கப்பட்ட அந்த டீம் இருக்கு, அவங்கதான் இப்ப மறுபடியும் உள்ள போறாங்க போல தெரியுது. இப்ப அந்த பக்கத்துல நம்ம ப்ரொஃபசர் கேட்ட இன்ஃபர்மேஷனை அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற ஹேக்கிங் டீம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மலையில ஒரு சின்ன கிராமத்துல தான் நம்ம ரியோவை அடைச்சு வச்சிருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் பிளைட்ல அவனை நம்ம ரியோவை ஏத்திருக்கானுங்க. அப்படி பிளைட்ல ரியோவை ஏத்துறதுக்கு முன்னாடி ரியோவை ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து கார்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்படி அந்த கார்ல அவனை கூட்டிட்டு வந்திருந்தது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஏரியால உங்களோட சேட்டலைட் இமேஜஸ் செக் பண்ணுங்க. பழைய இமேஜஸ்ல எப்படியாவது கேதர் பண்ணி அந்த கார் எங்க இருந்து வந்தது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாப்ல. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருக்கா பாத்தீங்களா ஒரு எடுபடி, அவங்கிட்ட போய் இப்ப சொன்னா பாத்தீங்களா ஒரு மலையில ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்துதான் கார்ல நம்ம ரியோவை கூட்டிட்டு வந்து பிளைட்ல ஏத்திருக்காங்க. அந்த பில்டிங் இருக்கிற இடத்த தான் கண்டுபிடிக்க சொல்லி பாகிஸ்தான் டீமுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கான். அந்த இடம் தெரிஞ்சதுமே அங்க நீ போற, உனக்கான டீம் அங்க ரெடியா காத்துக்கிட்டு இருக்கும், ஆயுதங்களும் அங்க ரெடியா சப்ளை பண்ண இருப்பாங்க, மொத்தமா சேர்ந்து அவங்க பில்டிங் அட்டாக் பண்றீங்க, எங்க இருந்து அட்டாக் வருதுன்னு தெரியாம அவங்க திணறணும், அந்த திணறல தான் நமக்கு நல்ல காலம் பறக்க போகுது அப்படின்னு சொல்றான் நம்ம ப்ரொஃபசர். அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கத்துல கஜானால நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். டென்வர் சத்தம் போடாம நைரோபி கிட்ட போய் கஷ்டமா இருக்கா வலிக்குதா அப்படின்னு கேட்க நைரோபி அழுகுறா. அவ உடம்புல ஏற்கனவே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணிருந்தான் இல்ல, அந்த இடத்துல தையல் வேற பிரியுதா, அதனால உடம்பு மறுத்து போற மாதிரி இருக்குதுன்னு சொல்றான். ஏ மொட்டா, நீ சொன்ன மாதிரியே நாங்க வந்து நிக்கிறோம்டா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டீங்களா, உன் கூட அந்த ரியோ வந்தானே அவனு வந்துட்டானா அப்படின்னு கேட்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ரைட் ரெடியா இருங்க நான் வெளியே வர போறேன் அப்படிங்கிற மொட்டை. அதே நேரம் அந்த பக்கத்துல கட்டப்பட்ட நிலைமையில நம்ம டோக்கியோ கிடக்கா இல்லையா, அவ நைரோபியை பத்தி திடீர்னு நினைக்கிறா. மறுபடியும் சின்னதா ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம நைரோபி ப்ரொஃபசர் கிட்ட போய் உங்க குழந்தை வேணும், எனக்கு உங்க ஸ்பாம டொனேட் பண்ணுங்கன்னு கேட்டு வந்துட்டா, அவனும் எஸ் சொல்லிட்டா இல்லையா, அந்த மேட்டர் வந்து டோக்கியோ கிட்ட சொல்ல, வா அப்ப நான் அத்தையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா டோக்கியோ. அப்ப உனக்கும் ப்ரொஃபசருக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு இபிஷா அப்படின்னு பேர் வைக்கணும்னு கூட அந்த பேர் வைக்கிறதே நம்ம டோக்கியோ தான். அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா. அதே நேரம் அந்த சுருட்டு முடிக்காரி அந்த பழைய பிளாஷ்பேக்ல வரா, மூணு பேர் சேர்ந்து ஜாலியா சரக்கடிச்சுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருப்பாங்க, அது எல்லாமே அவளோட கனவுல வந்து வந்து போகுதுங்க. அதே நேரம் இந்த பக்கம் நைரோபியை அந்த கதவுல இருந்து ரிலீஸ் பண்ணி அவ பின்னாடி துப்பாக்கியை வச்சு பிடிச்சிக்கிட்டு, நான் சொன்னதை ஏண்டா என்ன செய்யாம இருக்கீங்க, சோத்து பக்கம் திரும்புங்கடா, துப்பாக்கிய கீழே இறக்குங்கடா, இல்லைன்னா சுட்டு கொண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான். எல்லா பேரும் அவங்களோட துப்பாக்கியை கீழே இறக்குறாங்க. நான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கேன், அக்யூரட்டா என்னோட தலையில அவங்களால சுட முடியாது, அதுக்குள்ள நான் அசால்ட்டா நைரோபியை போட்டு தள்ளிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாப்பேன், அதனால சொல்ற பேச்ச ஒழுங்கா கேளுங்க, துப்பாக்கிய கீழே இறக்குங்க இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வந்துகிட்டே இருக்கான். நைரோபியால நடக்க கூட முடியலங்க, அப்படியே சேர்ந்தாப்ல தூக்கிக்கிட்டே போறான். அப்பயும் பாருங்க அவன் வில்லத்தனம், ஒரு டான்ஸ் ஆடலாமா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைரோபியை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போறாங்க பின்னாடி. பயம்னா என்னன்னு இந்த மொட்டைக்கு தெரியலங்க, இவன் அசால்ட்டா நினைச்சிட்டோம், பொறுத்தது போதும் நைரோபியை விடு அப்படின்னு நம்ம சின்னதாடிக்காரன் சொல்றான். சரி நீங்க கேட்ட மாதிரி நான் அவளை விட போறேன் அவளை விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல போட்டுருந்த கட்டை ஒத்து விட்டுட்டு அவளை முன்னாடி அனுப்புறேன். அதே நேரம் இங்க நம்ம டென்வர் கையில அந்த பாம்பை
ரிலீஸ் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் நம்ம நைரோபியை கூப்பிடுறான். நைரோபி திரும்புறா, என் கையால தானே உனக்கு சாவுன்னு சொன்னேன், மறந்துட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நைரோபியோட நெத்தி போட்லயே மொட்டை சுடுறான்ப்பா. யாருமே எதிர்பார்க்கல, எல்லாம் அவனை சுட்டு கொல்ல பாக்க அதுக்குள்ள அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. டென்வர் கையில அந்த பாம் இருந்ததுல அந்த பாம் எடுத்துட்டு அவன் ஓடுறான், மொட்டை பின்னாடியே போறான். அந்த பக்கம் டோக்கியோ செத்து போய் கிடக்கா, இந்த பக்கம் டென்வர் ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். கையில துப்ப அந்த பாம கையில வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அப்படியே அந்த பாம தூக்கி வீசி எறிறாங்க. கொய்யால அது அவன் மேல படாம ஒரு செவத்துல பட்டு திரும்ப வந்துருது. அங்கிருந்து எப்படியே எஸ்கேப் ஆயிடறான். பட் மொட்டை பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. நைரோபி செத்து போயிட்டா, நைரோபி செத்து போயிட்டா. மார்ட்டின் அந்த பக்கம் கதறான், நம்ம பெரிய அடிக்காரன் அழுகுறான், இந்த பக்கம் டென்வர் பழி வாங்க முடியலையே அப்படின்னு துடிக்கிறான். எல்லா பேரும் அழுதுகிட்டு இருக்கானுங்க. அந்த சின்னது அடிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை தான் கல்யாணம் பண்ண வேற சொல்லியிருந்தா. அந்த சின்னது அடிக்காரனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாம் ஒன்னு ரெண்டு செகண்ட்ல நடந்து முடிஞ்சு போச்சு. பிளாஷ்பேக்ல அவ ஒரு அழகான ரெட் கலர் அடுத்த பாட்டில் ரொம்ப சீக்கிரமா சந்திப்போம். தேங்க்யூ.